ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் அட்லாண்டிஸ். இன்றைக்கி நம்ம ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு குட்டி அனிமலை பற்றி தான் பார்க்க போகிறோம். அது என்னன்னு நீங்கள் தம்ப்நெயில் பார்த்தாலே உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். இந்த வீடியோவில் கினிபக் பற்றி தான் பார்க்க போகிறோம். ஸோ கினிபக்ஸ் பற்றி சின்ன சின்ன ஃபேக்ட்ஸ், அப்புறம் அதை எப்படி கேர் பண்ணுறதுன்னு தான் இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள். அப்புறம் எப்பவும் சொல்கிற போல் தான் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, கூடவே இருக்கிற பெல் ஐக்கனையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நாங்கள் இனிமேல் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபை ஆகும். ஸோ டைம் வேஸ்ட் பண்ணாமல் வீடியோக்குள்ள போகலாம் வாங்க. கினிபிக், இதை கின்னிபக்னும் சொல்லுவாங்க. இதை ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா பண்ணி போலவே இருக்காது. இது பார்க்குறதுக்கு ஒரு சின்ன சைஸ் எலி போல தான் இருக்கும். ஆனால் இதுங்களுக்கு வால் இருக்காது. மற்றபடி கினிபிக் பார்த்திங்கன்னா முயல் போல தான், அதுங்க சாப்பிட்றத தான் இதுங்களும் சாப்பிடும். ஆனால் ரொம்பவே அதிகமாக சாப்பிடும்னு சொல்லலாம். கினிபிக் பொறுத்த வரைக்கும் சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். ஏன்னா இதுங்களுக்கு முன்னாடி ரெண்டு பல் நீட்டிக்கிட்டு இருக்கும். அதை ஷார்ப்பாக க்ளீனாக வச்சுருக்க வேண்டியே இது எப்போ பாரு சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். சொல்லப்போனால் 5 நிமிஷத்துக்கு ஒரு வாட்டி சாப்பிட்டுக்கிட்டே இருக்கும். இதுக்கு நீங்கள் என்னெல்லாம் ஃபுட்ஸ் கொடுக்கலாம்னு பார்த்தா வெஜிடபிள்ஸ், ஃப்ரூட்ஸ், ரைஸ், அப்புறம் புல், இலங்கை எல்லாமே கொடுக்கலாம். இதுங்களும் முயல் போல தான் எல்லாமே சாப்பிடும். அப்புறம் இதோட லைஃப் ஸ்பேன் பார்த்திங்கன்னா 5-7 வருஷம். இது ரொம்பவே அமைதியான பெட். அதிகமாக சத்தமும் போடாது, அடியும் வைக்காது. அதனாலே நிறைய பேர் இதை வளர்ப்பாங்க. அப்பார்ட்மெண்ட்ஸில் நாய் பூனை வளர்க்குறதுக்கு முடியாதவங்க இது போல் சைலண்டாக இருக்கிற கினிபக், அப்புறம் ஹாம்ஸ்டர்ஸ், இதே மாதிரி பெட்ஸ் தான் வளர்ப்பாங்க. கினிபக்ஸ்லேயும் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது. கினிபக்ஸ் பொறுத்த வரைக்கும் 2-4 குட்டிங்க வரைக்கும் போடும். 3 மந்த்லேயே அடல்ட் ஸ்டேஜுக்கு வந்துடும். அப்புறம் இதோட மெயின்டெனன்ஸ் பார்த்திங்கன்னா டெய்லி இதோட கேஜை நீங்கள் க்ளீன் பண்ணாலே போதும். இல்லைனா ரொம்பவே ஸ்மெல்லாக இருக்கும், அப்புறம் ஏதாச்சும் டிசீஸும் வந்துடும். அதனால் டெய்லி இதோட கேஜை க்ளீன் பண்ணி ஹெல்த்தியான ஃபுட்ஸ் கொடுத்தாலே போதும், ஈஸியாக கேர் பண்ணலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நான் நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.